இங்கே வந்து லோக்கலில் அந்த போஸ் டீ கடைன்னு கூட இருக்குது, நல்லா ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச டீ கடையுது? சைத்தால சரவணா கடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை, அங்கே தான் குடிக்கும். அதனால் அது ரொம்ப வருஷமாக இருக்காரு. கிளி டீ கடை, கிளி அந்த அந்த முகம் இருக்கு. டிப்பினியா ராஜன் டீ கடை, எல்லா கடையும் செல்வம் கடை. டீ கடையா? டீ கடையில் பூரா எல்லா கடையும் டீ நல்லாத்தே இருக்குது. அப்படியாமா, போஸ்ன்னு ஒரு கடை இருக்குமா, கொஞ்சம் தள்ளி போய் இருக்குமா, இருக்கிறே டீ பெஸ்ட்டு, அதான் விலையும் கம்மி, 10 ரூபா தான். இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச டீ கடைனா எதுங்கண்ணா? இங்கே உள்ள செல்வ டீ கடைலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டீ கடைனா என்ன சொல்லுவீங்க இந்த ஊரில்? இந்த ஊரில் ஃபெஸ்ட்டு கும்பகோணம் இருக்குது, டக்கர் இருக்குது. வேறு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீ ஷாப்? செல்வா. செல்வா செல்வா இந்த ரமேஷ் டீ கடைன்னு சொல்லுவேன் மேடம். ரமேஷ் டீ கடை நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுவோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குள்ள ரெகுலராக அங்கே போய் தான் டீ சாப்பிடுவீங்கன்ற எந்த கடை வந்து சொல்லுவீங்க? எந்த கடையை சொல்லுவோம்? கடை பேர் ரமேஷ் ஐஸ்டாங். பிடிச்ச டீ கடைனா எதை சொல்லுவீங்க? இங்கிட்ட போஸ் கடை ஒன்று இருக்குது, இங்கிட்ட ஒரு கடை இருக்குது, பேர் தெரியல. அது இல்லை இல்லை, நீங்கள் ஃபேவரட், உங்களோட ஃபேவரட். அதான் வந்து கொஞ்ச நாள்லேயே அது ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு. கடைனா எதை சொல்லுவீங்க? கும்பகோணம் டிகிரி காப்பி. கும்பகோணம் டிகிரி காப்பி. ஆனால் டீ கடைனா எதை சொல்லுவீங்க? இங்கே ஃபேமஸான டீ கடைனா போஸ் டீ கடைன்னு ஒன்று இருக்குது, நாக்கடை பஜாரில். அப்புறம் கதிரன் ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.